ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜூலை 24, 2022 நடந்த குரூப் ஃபோரோட ஆன்சர் கீ பார்க்கலாம். ஃபுல்லாகவே வாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை, சிலை மேல் எழுத்து போல் அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்திற்கு இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர், இதை செயற்பாட்டு வினையாக மாற்றணும். ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படின்னு வரணும். மாலதி மாலையை தொடுத்தால் செய்வினை. ஸோ அவள் வந்து ஒரு வினையை வந்து செய்கிறாள் இல்லையா, அதை அவளுக்காக செய்யலை, அந்த மாலையை வந்து எதுக்கோ போட போகிறாள் இல்லையா. ஸோ இதே அவளாக படித்தா, அவளாக வந்து நடித்தா அப்படின்னா, அவளுக்காக பண்ணா அப்படின்னா அது வந்து தன்வினையாக வரும். இது வந்து செய்வினை தான். சால சிறந்தது தொடரின் வகை அறிக அப்படின்னு கேட்டாங்கன்னா உரிச்சொல், அதாவது அந்த சால அப்படின்னு வந்தாலே உரிச்சொல். அடுத்து மல்லிகை அப்படிங்கிறது பொருள் பெயர், பள்ளி அப்படிங்கிறது இடப்பெயர், கிளை சினை பெயர், இனிமை பண்பு பெயர். 4, 3, 1, 2. பொருத்தமற்றதை வந்து கண்டுபிடிக்கணும். காலப்பெயர்னா செம்மைனா கிடையாது, சினை பெயர்னா கண், ஆமாம். பண்பு பெயர் அப்படிங்கிறது ஆண்டு கிடையாது, தொழில் பெயருங்கிறது ஆடுதல் உண்டு. ஸோ பியும் டியும் கரெக்டு, ஆனால் ஏயும் சியும் தப்பு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பொருத்தமற்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏசி தான் ஆன்சர். கேள் அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினை எச்சத்தை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. வினை எச்சம் அப்படின்னாக்க இ இல்லைனா உ அப்படின்னு முடியணும். கேட்டு தனிந்தது அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் தனி, தருக அப்படிங்கிறோட வேர்ச்சொல் தா, சோ அப்படிங்கிறோட வேர்ச்சொல் மதில், மா அப்படிங்கிற வேர்ச்சொல் பெரிய, பறவை அப்படிங்கிற பொருள் பார்த்திங்கன்னா கடல். மரபு பிழையை நீக்கி எழுதணும். கூகை குளறும், சந்திப்பிழையை வந்து நீக்கி எழுதணும். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது, ஆப்ஷன் டி. குற்றிய லுகரம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து எது இருக்கோ அதை விட்டுட்டு பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்கணும். சார்பு மருந்து கக்ஸ் இதெல்லாமே வந்து குற்றிய லுகரம். பசுங்கிறது முற்றிய லுகரம், அதனால் அதுதான் வரும். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக, மோனை எதுகை ஏபு இதெல்லாமே ஒரே இதில் வரும், இசைவு மட்டும் வராது அதில். அடுத்து சோறு, அதெல்லாம் வந்து அந்த நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த மரபுச்சொல், இது மாதிரி வந்து எப்படி வந்து சொல்லணுங்கிறது அதில் இது வரும். சோறு அப்படிங்கிறது நம்ம சாப்பிட தான் முடியுங்களா. சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். ஸோ 2, 3, 4, 1. அதுக்கப்புறம் 8, 7, 6. ஸோ 8ங்கிறது ஆ அப்படி வரும். ஸோ 7 எப்படியோ 8ம் அப்படியே அப்படிங்கிற ஷார்ட்கட்டில் 8 அப்படியே ஆ. அதுக்கப்புறம் 5 ரூபாய் அப்படிங்கிறதுக்கும், அதனால் 5 ரூ. ஸோ வந்து அதை 4ம் 3ம் பொறுத்தினாவே நமக்கு ஆன்சர் வந்துடும், 4, 3, 2, 1. பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு வந்து பல்லு. பல்லுனாலே இந்த உழவர்களுக்காக உள்ளது தான். வரதனோட இயற்பெயர் வந்து வரதன் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலமேக புலவர். மரமும் பழைய குடையும் அவரோட ஆசிரியர் வந்து அழகிய சொக்கநாத புலவர். நீல பொய்மையும் மிதந்திடும் தங்க தோணிகள், இது வந்து யாரோட கூற்றுனு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன். இது வந்து பாரதியாரோட பாஞ்சாலி சப்தத்தில் இருக்கும், அர்ஜுனனை பற்றி வர்ணிப்பாங்க. உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் அப்படின்னு பெரிய புராணத்தை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா. இளங்கோவடிகளை பற்றினது வந்து எல்லாமே இதில் கரெக்ட். சேரமரபை சேர்ந்தவர், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சீத்தலை சாத்தனார் வந்து இவர்கிட்ட சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் நாட்டதும் யாமோர் பாட்டுடைய செய்யல்னு இவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு இவரை வந்து இளங்கோவடிகள் வந்து எழுத ஆரம்பிப்பார் சிலப்பதிகாரத்தை. அப்போது எல்லாமே கரெக்ட், அனைத்தும் சரி. சிலப்பதிகாரமும் மணிமேகலும் இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. இல்லை, ஃபஸ்ட்டு மட்டும்தான் சரி, மணிமேகலை மட்டும்தான் 30 காதைகள் இருக்கும், சிலப்பதிகாரத்தில் காண்டங்கள் தான் இருக்கும். அடுத்து வாணிகம் செய்வோருக்கு வாணிபம் பெண் அப்படின்னு சொல்லி வாணிகம் வந்தாவே அது வந்து அவங்க அந்த காலத்தில் நேர்மையான வாணிகம், அதோட நடுநிலை தவறாது வந்து வாணிகம் புரிவாங்க. ஸோ அதனால் நேர்மை. அடுத்து ஏறெழுபது 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று கிடையாது. ஏறெழுபது பாடியோர் பார்த்தா கம்பர், அது சரி. அதுக்கப்புறம் யாமறிந்த புலவர்களை கம்பனை போல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். இதெல்லாமே ஓல்டு கொஸ்டின் நம்ம பார்த்தாவே போதும், நம்ம ஓல்டு புக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓல்டு கொஸ்டின்ஸை நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னாக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாவே இது இந்த எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம். மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன்னு சொல்லிட்டு கல்வியை பற்றி பெருமையாக பேசின நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூதுரை. மதியார் முற்றம் அப்படின்னாக்க மதியார் வாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மதியாதார்
வாசல் மிதியாதே. ஸோ மிதியாமே கோடி பெறும். உபசரிக்காத உபசரிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டு சாப்பிடலாமா? உண்ணாமே கோடி பெறும். குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கொடானு கோடி கொடிப்பினும் சொன்ன சொல் தவறாமல் கோடி பெறும். ஸோ ஆன்சர் 2, 4, 1, 3. தேசிய நூலக நாளை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட் 9 அரங்கநாதனோடது. அதுக்கப்புறம் ராமலிங்க அடிகள் சென்னை கந்தகோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தான் தெய்வமணி மாலை. இதே வந்து குரூப் 2 இப்போ கேட்டிருந்தாங்க, இது அப்படியே ரிவர்ஸில் கேட்டிருந்தாங்க. தெய்வமணி மாலையை வந்து ராமலிங்க அடிகள் எந்த இடத்துல வந்து பாடியிருப்பார்னு ஆன்சர் வந்து கந்தகோட்டம்னு கொடுத்துருந்தாங்க. இதை வந்து கொஸ்டினை வந்து அப்படியே உல்ட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆன்சரை வந்து கொஸ்டினாகவும் கொஸ்டினை வந்து ஆன்சராகவும் கேட்டிருக்காங்க. ஸோ ஞானப்பச்சிலை அப்படின்னு வள்ளலார் வந்து கூறின மூலிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கவல்லி. முன்னீர் வழக்கம் வந்தாவே தொல்காப்பியம். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் எதுவும் பார்த்திங்கன்னா அந்த பண்டைய காலத்து அந்த பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரி துறைமுகத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதை பற்றின சொன்ன நூல் பார்த்திங்கன்னா பட்டினப்பாளை தான். அடுத்து ஆற்றூர் அப்படிங்கிற பேச்சு வழக்கில் பார்த்திங்கன்னா ஆத்தூர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் காமராஜர். அது சத்துணவை மாற்றிருப்பது யார் அப்படின்னாக்கா எம்ஜிஆர் மாற்றிருப்பார். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னா ஜியு போப்பு தான். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம், அதாவது இது வந்து ரொம்ப ஆட்டி கேட்டிருக்காங்க. வீறு ஏறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வீறு பாவலேறு அப்படின்னு. அதுக்கப்புறம் சதுரகராதி அப்படின்னா வீரமாமுனிவர். பழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்கள் வந்து பாண்டியர் காலத்துக்கு சிறப்பு பெற்றது. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை தான் மெய்கீர்த்தி. அதுக்கப்புறம் தத்துவ தரிசனம் அது யார் எழுதுனா வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பிள்ங்கிறது அண்ணா. தாளாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் அப்படிங்கிறது கீவா ஜெகநாதன். ஸோ 2, 1, 4, 3. பகுத்தறிவு கவிராயர் அப்படிங்கிறது உடுமலை நாராயண கவி. உவமை கவிஞர் சுரதா, ஆனால் இங்கே பெருஞ்சித்திரான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார். புரட்சி கவிஞர் தாராவதி கிடையாது. அப்போது ஆன்சர் வந்து 1, 3, இது 2 தான் சரி. முடியரசன் இயற்றாத நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆடு நோட்டு, பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை இது எல்லாமே வந்து அவர் இயற்றினது தான். நீலமேகம் அவர் கிடையாது. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்பிடல் என்பது சரிபடாது. அந்த உருப்பிட மாட்டேன் அந்த மாதிரி வந்து நெகட்டிவான வேர்ட்ஸ் வந்தாவே பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலநிறம் போன்றவன் சொன்னதும் பாரதிதாசன். இதில் கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக அப்படின்னா நாம் ஒன்றும் நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். மோனைத்தொடை 8 வகைப்படும். புனிதமுற்று மக்கள் தொகை, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா மோனை கேட்டிருக்காங்க. ஸோ முதல் எழுத்து ஒன்றி வருவணும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா பூ பூ ரெண்டுலையுமே வந்து புனித புத்தகம்னு சொல்லி ஒன்றி வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து ஆன்சர், புனிதமுற்று புத்தக சாலை. அதுக்கப்புறம் கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால், எழுதாமல் இறால் அதாவது எழுதாமல் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ எழுதாமல் இருக்க மாட்டேன்னா என்ன, அவள் எழுதுவா. அப்போது பொருள் மாறாமல் எதிர்மறை வாக்கியத்தை சொல்கிறாங்க. எழுதுவாங்கிறத எதிர்மறையாக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்று இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து போ கட்டு படி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையாக இருக்கும். அரசு ஆணை பிறப்பித்தது அப்படிங்கிறது ஆல்ரெடி பிறப்பிச்சிட்டாங்க, அவங்க வந்து ஒரு செய்தியாக நமக்கு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து கட்டளை தொடராக வராது. விடை கேட்ட வினான்னு பார்த்தீங்கன்னா 5 மாடுகள் மேய்ந்தனன்னா எத்தனை மாடு மேய்ஞ்சிச்சு அப்படி கேட்போம் இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் இங்கு நகர பேருந்து நிற்கும், இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறத நம்ம கேள்வியாக இதில் கொடுக்குற ஆப்ஷனை வச்சு நம்ம இதுதான் வந்து பண்ண முடியும். அதுக்கடுத்து சரியான தொடையை கண்டறியணும். இதில் வந்து தமிழ் மொழி உலகம் உள்ள வரையும் வாழட்டும் அப்படிங்கிறது தான் சரி. இதுலேயும் சரியான இதை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்ற கவிஞர் கூறினார். அதுக்கப்புறம் அகர வரிசை, ஃபஸ்ட்டு கா வரிசை போடணும், அப்புறம் மற்ற காங்காச்சா வரிசை தெரிஞ்சிச்சுன்னா வரிசையை அப்படியே நம்ம ஆர்டர் பண்ண வேண்டியதான். அதில் வந்து கோமதியகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, கோ இருக்கிறதுனால அப்படியே அதான் ஃபஸ்ட்டு, வேறு ஒன்றுமே இல்லை, ஈஸியாக இதை நம்ம அடிச்சிருக்கலாம். அடுத்து ஆனாவனா உயிரெழுத்து இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காங்காச்சா கொண்டு வரணும். ஆசிரியர் ஓனான் கிளி அப்படின்னு வரும். தேடு அப்படின்னோட வினை முற்றுச்சொல் வந்து தேடினார். சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு அழைக்கப்பட்டவள் ஆண்டாள். விட்டுணு சித்தன் என்பது வளர்ப்பு மகளே ஆண்டாள். எல்லாமே கரெக்டாக தான். அதில் திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30, அதுவும் கரெக்டு தான். நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது, அதுவும் சரியே, அனைத்தும் சரி. பெருமாள் திருமொழியை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார். அதுக்கப்புறம் தான் பாடிய பதியத்தின் 8 பாடலில்
ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9லேயும் 10, 11 எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 8, 9, 10 எல்லாமே பாடினது யாருன்னா மாணிக்க வாசகர் தான். அதுக்கப்புறம் தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யாருன்னா சித்தர்கள் தான். வாயில் இலக்கியம்னா தூது. ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 7 பருவங்கள் இருக்கும், மொத்தம் 10 பருவங்கள், 3 பருவங்கள் மட்டும் கடைசி 3 பருவம் வந்து டிஃபர் ஆகும் இல்லையா, அப்போ முதல் 7. இதுக்கப்புறம் உழவர் உலத்தியர் நம்ம பார்த்துருக்கோம், அதாவது அந்த வயலில் வேலை செஞ்ச அந்த அவங்கள பற்றி பாடுறது எல்லாமே வந்து பல்லு தான். அதுக்கடுத்து அம்புஜித்தம்மாள் இருக்காங்களா, அவங்க எழுதிய நூல் பார்த்திங்கன்னா நான்கண்ட பாரதம்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. பெரிய புராணம் எந்த நாட்டு நீர் வளத்தை சிறப்பிக்கிறதுனா நீர் வளம் அப்படி வந்தீங்கன்னா இப்போ வந்து சோழ நாட்டில் நமக்கு கல்லணை கட்டினார் இல்லையா கரிகாலன், அதனால் சோழ நாடு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. ஸோ குமரி அப்படிங்கிறது வந்து உயரம் ஒன்றும் இல்லை, சோத்துக்கத்தால் தான். அதுக்கப்புறம் புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டது யார் அப்படின்னாக்க வீரமாமுனிவர். 3 அடி சிற்றலை 6 அடி பேரலை 3, 6 அது வந்து 500. சரியான இணை கேட்டிருக்காங்க, துவரைனா பவளம், மறைனா தாமரை மலர், விசும்பு வானம், மதியம் நிலவு. ஃபஸ்ட் ரெண்டு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சிடி கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஆன்சர் டிசிடி. அடுத்து சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறது ஒரு அற இலக்கியம். குடும்ப விளக்குங்கிறது தற்காலத்தில் வரப்பட்ட இலக்கியம் தானே, அதனால் தற்கால இலக்கியம். சீவசிந்தாம்ங்கிறது ஒரு காப்பியம். குறுந்தொகை அப்படிங்கிறது ஒரு சங்க நூல். அப்போ 3, 4, 1, 2 இணையிலே முப்பாளுக்கு இன்னிலத்தேன் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். திருக்குறள் முதல் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு இந்த ஞானப்பிரகாசம் இருக்காரு அவர் தான் பண்ணியிருப்பார், 18, 12. திருமணம் செல்வகேசவரால் தமிழுக்கு கதி. ஸோ கதின்னு அதுலேயே இருக்குது, கதினா கம்பராமாயணம் திருக்குறள் தான் கதி. ஸோ கம்ப திருவள்ளுவர். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்காக ஒரு திருமண உதவித்தொகை வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நிறையா பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, ஆனால் வந்து ஆப்ஷன் படி பார்த்தோன்னீங்கன்னா மூவலூர் ராமாமிரதம் தான் வருவாங்க. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 30 மாசா குடிப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம், 1730. அதுக்கப்புறம் தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளில் அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக, அதாவது தொல்காப்பியர் வந்து 6 அறிவை வந்து வரிசைப்படுத்திருப்பார்ல, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. உற்றறிதல், சுவைத்தல், சுவைத்தல் அப்படின்னா வாய் இருக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நுகர்தல், அதுக்கப்புறம் மூக்கு, காணல், அப்புறம் கண் கேட்கறது பகுத்தறிதல், இந்த மாதிரி ஈஸியாகவே போட்டிருக்கலாம். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் பார்த்திங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இலங்கையில் கண்டிப்பாக தமிழ் பேசுவாங்க, சிங்கப்பூர்லேயும் அதிகமாக தமிழ் பேசுவாங்க, இது ரெண்டே கண்டுபிடிச்சினாவே ஈஸியாக அந்த ஆப்ஷன் போட்டிருக்கலாம். நம்மாழ்வார் பிறந்த இடமான குறுக்கூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு, அதாவது இந்த குறுக்கூர் அப்படிங்கிறதுக்குல அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஆழ்கார் திருநகரி அப்படின்னு பழைய புக்கில் இருக்கு இல்லையா. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு வெளியிட்டு வந்து உவேசா சாமிநாதன், இதுவுமே 6th புக்கில் தான் இருக்குது. உவே சாமிநாதன் ஐயர் தான் வந்து இதெல்லாம் வந்து அச்சிடுவார். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் பார்த்திங்கன்னா ஊரும் பேரும், இது நியூ புக்லேயும் நமக்கு இருக்குது. தமிழகம் ஊரும் பேரும் கொடுத்துருப்பாங்க, இதில் வெறும் ஊரும் பேரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பிப்பத்துடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் அப்படின்னு சொன்னது வந்து பரதிமார் கலைஞர். இயற்றமிழ் மாணவர் அப்படின்னா பரதிமார் கலைஞர், இதுவும் ஓல்டு புக்கில் இருக்குது. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம்னா ஆதி வந்து சாத்துக்குடி வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ தூத்துக்குடி. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வந்து மூவ் பண்ணுவாங்க, ஸோ மக்கள்லாம் அப்படி மூவ் பண்ணிட்டு கொடுப்பாங்க, பெண்கள் தான் கொடுப்பாங்க, அதனால் மக்கள் அந்த பெண்கள்லாம் மூவ் பண்ணி பெரியாரோட நம்பி அவர் பட்டம் கொடுப்பாங்க, அதான் மூவ் அப்படின்னா 38 1938 நவம்பர் 13 சென்னை. அதை வச்சு அதை மட்டும் கண்டுபிடிச்சிருந்தாலே அந்த ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை, இது உங்களுக்கு தெரியாட்டி கூட நர்த்தகி நடராஜன், டான்ஸை பற்றி இருக்கிறதுனால அதை கூட நம்ம யூஸ் பண்ணி போடலாம். அதுக்கடுத்து பொங்கர் புதுநாளோட மாண்பினி வந்து எந்த இதழில் வந்து அண்ணா வந்து விளக்கினான்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி, இது ஓல்டு புக்கு. கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி வந்து விருது எந்த நூல் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும், 100% இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதுல்ல, ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.